என் பேர் விஸ்வநாத். நான் ட்ரிவாண்டம் கேரளாலேருந்து வரேன். நான் 1.5 வருஷம் சிசிடி பேஷண்ட்டாக இருந்தேன். எனக்கு சாப்பிட்றது வாந்தி வர பிரச்சனை அப்படியெல்லாம் இருந்துச்சு. நான் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பார்க்கும்போது என் ஃபேமிலியில் எனக்கு எந்த டோனரும் கிடைக்கல. அப்போ தான் நான் இங்கே பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் வந்தேன். அப்போ இங்கே இருக்க டாக்டர் சொன்னார், எப்படியும் இன்காம்பேக்டிவ் பண்ணலாம் வேறு பிளட் குரூப்பு. அப்போ எங்கள் அம்மா தான் எனக்கு கிட்னி தந்தாங்க. அவங்க வந்து பி பாசிட்டிவ், நான் வந்து ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. போனால் மார்ச் 14ஆம்தேதி என்ற ட்ரான்ஸ்பிளான்ட் நினைச்சது. இப்போ நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், சாப்பிட்றேன், நடக்கிறேன். இது ஒரு நல்லா கரெக்டாக போகுது. நான் வரும்போது என் கிரியேட்டின் 9.2 இருந்துச்சு, இப்போ 1.2 இருக்குது. இன்றைக்கி நான் டிஸ்சார்ஜ் ஆகிறேன். 8வது நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வணக்கம், என் பேர் லிசி. நாங்கள் கேரளாவிலேருந்து வந்திருக்கோம். என் பையனுக்கு கிட்னி ஃபெயில் ஆச்சு. அவன் வந்து ஓ பாசிட்டிவ், நான் வந்து பி பாசிட்டிவ். எங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்கும் ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப் கிடையாது. அதனால நாங்கள் இந்த பிரஷாந்த் ஹாஸ்பிட்டலில் எபிஓ இன்கம்பேட்டபிள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். நானும் என் பையனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கோம். எங்கள் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இங்கே டாக்டர்ஸும் ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப நல்லா பார்த்தாங்க. அப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கு, ரொம்ப ஹாப்பி.